இருக்க செடி யாருக்குமே வெளியில இருக்க வளர்த்தும்போதுதான் அவங்க நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு நான் சொன்ன மாதிரி இயற்கையான உரம் தான் கொடுத்தேன். இதெல்லாம் நல்லா காய் விட்டுருக்கு, நாங்கினே காய் விட்டுருக்கு பாருங்க. யாருக்குமே இந்த வெளியில இருக்க செடியில காய் கச்சிட்டு அந்த காய் இன்னைக்கு தான் பறிச்சேன். வீடியோ எடுத்து வச்சேன், டெலிட் ஆயிட்டு, சாரி. இப்போ வந்து நான் இதுக்கு எந்தெந்த உரம் கொடுத்தேன்னா, யாருக்குமே சொன்ன மாதிரி வெங்காயம் தொலி இது மாதிரி நீங்க வேற கடலாம் வாங்குவீங்களா, அதெல்லாம் போட்டுருங்க, மக்கிரும். அடுத்து வாங்க என் வாழைச்செடி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட வாழைச்செடி. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதுலயும் வெங்காயம் தோல் தான், வெங்காயம் தோல் தான், அதனாலதான் இது நல்லா வளர்ந்துருக்கு. செல்லது வளரவே வளராது, வாழை வச்ச போவாங்க. என்னோட ரோஸ் செடி பார்க்கலாம், நல்லா முளைச்சிருக்கலாம். என்ன யாருக்குமே சொன்ன மாதிரி வாழை இந்த வாழைப்பழம் தொலி இருக்கலாம், தொலியைதான் தண்ணியில போட்டு ஊற்றி. வாழைப்பழம் தொலி, வெங்காயம் தொலி தான் நான் இதுக்கு உரமே கொடுத்தேன். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வரும். அடுத்த வீடியோ நான் முக்குடல் நாராயணசாமி கோயில் பத்தியும் வீடியோ எடுத்து அனுப்பி விடுறேன். டாடா.